உடலில் அடிக்கடி சோர்வு உண்டாகிறது. தளர்ந்து போய் அமர்ந்து விடுகிறேன். என்ன பரிகாரம் செய்தால் உடல் முழுக்க சுறுசுறுப்பு உண்டாகும்? இந்த சோர்வு, இந்த சுறுசுறுப்பு, இது ரெண்டும் ஒரே ஆங்கிளில் இருக்கிற, அதாவது ஒரே செவரில் தான் உட்காந்த பூனை. இந்த பக்கம் போயிடுச்சுன்னா அந்த பூனை சுறுசுறுப்பு, இந்த பக்கம் வந்தால் சோர்வு. இந்த ஒரு மைனர் வித்தியாசம் தான் ஜாதகத்தில். ஒரு மனிதன் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட நல்ல வசதி இருக்குது, அவர் கேட்கும் பொழுதெல்லாம் பணம் கொடுக்கிறார்கள், இவர்கள் ஊரை சுற்றுவார்கள், நல்லா சாடுவார்கள், படுத்து கொள்வார்கள். இது ஒரு கேட்டகரி. அம்மா எனக்கு தலை நோவுது, எனக்கு சுறுசுறுப்பு, முதுகு நோவுது, அப்படியே படுத்துக்குவாங்க. ஏன்னா வசதி நல்லா இருக்குது, அப்பா கிட்ட பல ஆயிரம் கோடி இருக்குது, பல நூறு கோடி இருக்குது, படுத்துக்கிறாங்க. அதே போல் பெண்களும், கல்யாணம் ஆன பெண்கள், ஐயோ என்னால் வேலை செய்ய முடியல முடியல, ஆனால் அதே வீட்டில் வேலைக்காரி அந்த அம்மாவை பாருங்க, குனிஞ்சு குனிஞ்சு வீடை பேர்க்கிறாங்க, தொடிக்கிறாங்க, சுறுசுறுப்பாக இருக்காங்க, ஆனால் முதலாளி அம்மாவுக்கு முடியவில்லை. என்ன வித்தியாசம் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரே செவத்தில் இருக்கின்ற பூனைகள் அப்படின்னு சொன்னேன். ஒரு ஜாதகம் எடுத்துக்கொண்டால் அந்த ஜாதகத்தில் இந்த லக்னாதிபதியான கிரகம் நீச்சம் அடைஞ்சு அதை சுபகிரகம் பார்த்தால், லக்னாதிபதி நீச்சம் அடைய வேண்டும், அதை சுபகிரகம் பார்த்தால் இவர்கள் வீட்டில் இவர்களுக்கு தேவையானதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். அதனால் இவர்கள் தன்னுடைய உணவில் உப்பை அதிகமாக சேர்த்து கொள்வார்கள். அதுவும் விசேஷமாக லக்னம் செவ்வாயாக அல்லது லக்னாதிபதி செவ்வாயாகவோ சனியாகவோ இருந்தால் உணவில் உப்பை அதிகமாக சேர்த்து கொள்வார்கள். இவர்கள் தண்ணீர் அதிகம், ஏன்னா உப்பு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா தண்ணி அதிகமாக குடித்தாகணும். அந்த தண்ணி அதிகமாக குடிக்கும் பொழுது பசியும் அதிகமாக எடுத்துக்கொண்டே இருக்கும், இவர்களுக்கு சோர்வு அதிகமாக வந்து சேரும். இரண்டாவது கேட்டகரி, லக்னாதிபதியை சுபகிரகம் பார்க்கவில்லை, அது பலஹீனமாக இருந்தால் வேலை அதிகமாக செய்து சோர்வு. இது ரெண்டாயிடுச்சு. இன்னொன்று இருக்குது, சாதாரணமான மனிதர்கள் இப்பொழுதெல்லாம் டேப் அது இது மொபைல்லாம் வந்துடுச்சுங்க, வேலை செய்து கொண்டே இருக்கும்போது பார்த்து கொண்டே இருப்பார்கள். இவருடைய ஜாதகம் எல்லாம் பார்த்தால் ஆறில் ஒரு பாபகிரகம், சந்திரன் கொஞ்சம் பலகீனமாக, கொஞ்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது அமாவாசை நெருங்கின சந்திரனாக இருக்கும், இவர்களுக்கு சோர்வு எப்பொழுதுமே இருந்து, இவர் மனசில் எப்போ இருக்கோ அப்போ சோர்வு வந்து கொண்டே இருக்கும். இந்த சோர்வு ஒரு மனிதன் வீட்டின் வடமேற்கு திசையில் மேற்கில் தலை வைத்து படுக்கிறவர்களுக்கும் இருக்கும். இன்னொன்று, அப்பாவுக்கு யார் யாருக்கும் சொந்த வீடு இருக்கோ, அதுவும் வியாபாரம் செய்கிறவர்களாக இருக்கிறார்களோ, அவருடைய வீடு ஒரு 30 வருஷம் பழைய வீடாக இருந்ததுன்னா, ஏன்னா 30 வருஷத்தில் ஒரு சைக்கிள் சேஞ்ச் ஆகும். அதாவது எங்கள் அப்பா ஒரு வீடை கட்டினார், அது 30 வருஷம் ஆயிடுச்சு, அந்த வீட்டில் நாங்கள் வாழ்கிறோன்னா என்னுடைய பசங்க, அதுவும் மேற்கு திசை ரூமில் படக்கிறவங்க, மேற்கில் தலை வைத்து படக்கிற குழந்தைகளை பார்த்தீங்கன்னா வெயிட் புட்ட பாயினே இருக்கும், அவர்களுக்கு எப்பொழுதுமே சோர்வு இருக்கும், சுறுசுறுப்பு இருக்காது. பரிகாரம், 9 கிரகத்தில் ஒரு கிரகம் சந்திரன் தான் சுறுசுறுப்பாக இருக்கிற கிரகம், அதுக்கப்புறம் புதன். இது 2 கிரகம் தான் ரொம்ப ஃபாஸ்டாக போகும். அதனால் இந்த 2 கிரகத்துக்கு அதிபதியான கிரகம் வந்து பகவான் விஷ்ணு. ஸோ பகவான் விஷ்ணுவை தினமும் கும்பிட வேண்டும், காலை குளித்து பகவான் விஷ்ணுவை கும்பிட வேண்டும். அதுக்கப்புறம் துர்கையை கும்பிட வேண்டும், துர்கா துர்கதி தூருகர் மங்கள கர் சபு காரி, அதாவது துர்கையை கும்பிடுறவர்களுடைய சகல காரியத்தில் மங்களம் நடக்கும், அமங்கலம் எல்லாம் நீங்கிவிடும். அதனால் துர்கையை பிரார்த்தனை செய்ய வேண்டும், துர்கா ஸ்துதி படிக்க வேண்டும், அல்லது ஓம் ஏங்கிலிங் சாமுண்டாய் விச்சை என்ற மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே வர வேண்டும். இந்த மந்திரம் யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஜபிக்கலாம், ஆனால் ஒரே இடத்தில் உட்கார்ந்து சாந்தமாக உட்கார்ந்து
இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அதுக்கப்புறம் இந்த சோர்வு உடம்பிலிருந்து வெளியே போய் நான் தெம்பாக வர வேண்டும் என்றால் ஆதித்யன் பாஸ்கரன், அதாவது பகவான் சூரியனின் மந்திரங்களை ஜபிக்க வேண்டும், அல்லது ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் தினமும் ஜபிக்க வேண்டும், படிக்க வேண்டும். புஸ்தகம் வாங்கிட்டு அப்படியே படிங்க, சூரியன் போல பிரகாசமாக வாழ்வீர்கள். ரொம்ப சாதாரணமான பரிகாரம், 5 நிமிஷம்தான் ஆகும் ஃபஸ்ட்டு படிச்சிங்கன்னா. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஸ்லோவாக படித்தாலும் 5 நிமிஷம் கண்டிப்பாக படிச்சுடுங்க. இந்த மாதிரி படிக்கும் பொழுது உங்கள் உணவில் கொஞ்சம் வெள்ளத்தை சேர்த்துக்கொள்ளுங்கள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் லெவலில் பார்த்துட்டு அந்த வெள்ளத்தை சேர்த்துக்கொள்ளுங்கள். இரவில் முடிஞ்சால் உங்களுக்கு சீதனம் இல்லை என்றால் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க, அல்லது கொஞ்சம் வெள்ளத்தை சாப்பிடுங்க. படுக்கும் பொழுது, இரவில் படுக்கும் பொழுது லெஃப்டில் கொஞ்சம் நேரம் படுங்க, ஒரு 1 ஹவர் 2 ஹவர். மத்தியானம் ஏதாவது ரொம்ப உடம்பு முடியலிங்கன்னா 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் இந்த பக்கம் ரைட் ரைட்டில் படுக்கும் பொழுது இப்படி படுங்க மத்தியானம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சோர்வே இருக்காது. நீங்கள் படுக்கிற டைரக்ஷன் சரியாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக சோர்வு இல்லாமல் சுகமாக வாழ்வீர்கள். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.